வணக்கம் சகோ, நலம் நலம் அறியாவல், நான் நலம். இந்த வீடியோ நான் மேக் பண்ற மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் ஸ்கேம். அதாவது இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே வந்து வெறும் ட்ரேடிங், பிட்காயின் இந்த மாதிரி தான் வந்து போஸ்டர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏமாந்துருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவங்க எல்லாம் எதை நம்பி ஏமாந்தாங்க அப்படின்னா, யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை ப்ரொமோட் பண்ணி சில பேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு வந்து நம்ம அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் போய் கான்டாக்ட் பண்ணி இந்த ட்ரேடிங்ல வந்து கேஷ் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. அதில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கு நடந்த விஷயத்தை பற்றி தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டு மை ஃபெல்லோ யூடியூபர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க, அதாவது நம்மளை பிடிச்சி நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி நம்மளை அட்மையர் பண்ணுற ஒருத்தவங்க வந்து நம்மளாலே அவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் எப்படியும் நமக்கு தெரிய போகிறதில்ல. பட் அந்த மாதிரி நடந்தால் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளை பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம வந்து தயவு செய்து ப்ரொமோட் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ஏர்னிங்ஸ் குரு டிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த பேஜ் அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொமோட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, சரி ஓகே, இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க, 100% ட்ரஸ்ட் வர்தின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து போய் அந்த பேஜில் வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட ஒரு சில அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து போய் பேசுகிறாங்க. அண்ட் பேசிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அனுப்புகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சைடில் தரேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து 25 minutes வரும், 20,000 வந்து இந்த அமௌண்ட், 30,000 வந்து இந்த அமௌண்ட், அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு கேட்டகரியாக வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த கேட்டகரி அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, அந்தந்த ஸ்லாப் மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 10 to 11 வந்து நீங்கள் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா 10,000 ஸ்லாப் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 minutes வந்து இல்லை 24 minutes சம்திங் வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் நான் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. சரிப்பா, நீ எப்படி ட்ரஸ்ட்வர்தியா எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்தந்த ரூல்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் வந்து என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து போட்டுட்டு ஃபேக்காக வந்து அவங்க மெசேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ப்ராஃபிட் கொடுத்த மாதிரியும் அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரியும் வந்து அந்த மெசேஜஸ் கிரியேட் பண்ணி இவங்களே ஃபேக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜஸ்லாம் ப்ரூஃபுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அது அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் பேஜுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் தெரியும், நாங்கள் தான் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஜெனியூனாக வந்து அவங்க பேசுகிறாங்க. பேசிட்டு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25 minutes வந்து எதுவுமே நாங்கள் தரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 100% வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு இதை கொடுத்துட்டு அவங்க வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்லிட்டு கடைசியில் என் ஃப்ரெண்டுக்கு வந்து எதுவுமே வரல. அவங்கக்கிட்ட வந்து திரும்ப திரும்ப வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது ரிப்ளை பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜே வந்து ரிமூவ் பண்ணி அவங்கள பிளாக் பண்ணிவிட்டு அவங்க வந்து எவ்வளோ கேஷ் வந்து எத்தனை பேர்கிட்ட வாங்க முடியுமோ வாங்கிட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பேஜே இப்போ இல்லை. ஸோ நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, இங்கே தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, என்ன தான் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு வந்து போய் பாருங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறது யார், நம்ம தானே. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேலிடா ஜெனியூனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அனுப்புகிறத வச்சு மட்டும் பார்க்காம உங்களுக்கு தெரிஞ்ச ஈவன்தும் நீங்கள் வந்து யாராக கூட இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா யார்கிட்டையாவது லைட்டாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பீங்க, இல்லை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் பண்ணுறோமா? அதாவது நீங்கள் இப்போ போய் பண்ணுறதே வந்து ஒரு தெரியாத இடம், யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லி தான் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்து, யாராவது ஒருத்தவங்களாவது உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட
கூட அவங்க வந்து சரியோ தப்போன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லையா யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் வந்து இருக்கு என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட பேர் இதை பத்தி வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ட்ரேடிங் ஸ்கேம் எப்படி நடக்குது, என்ன பண்ணுது, என்ன எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் எப்படி க்ரோத் எப்படி இருக்குன்ற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. ஆனா அதுலயும் ஃபேக் வீடியோஸ் இருக்கு. ஸோ யாரை தான்டா நம்புறது நீ வந்து, இதுவும் ஃபேக்குன்ற அப்புறம் அதுவும் ஃபேக்குன்ற யாரை தான் நம்புறது அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியாது. ஸோ பேசிக்கலி நீங்கள் சம்பாதிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அது உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் இன்னொருத்தவனை நம்பி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அது ப்ராஃபிட்டாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்டயாவது ஒருத்தவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டாச்சு நீங்கள் போங்க, இல்லைனா அதை பற்றி சர்ச் பண்ணிட்டு இறங்குங்க. இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இதனால் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் யாருக்கு வந்து, நீங்கள் சொன்னவங்களுக்கும் லாஸ் கிடையாது. அது மாதிரி அவன் நீங்கள் சொல்ல வச்சு செஞ்சு செய்ய வச்சான் பாருங்கள், அவங்களுக்கும் லாஸ் கிடையாது, உங்களுக்கு தான் லாஸ். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்புறமேட்டுக்கு ஸோ யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அனுபவிச்சவங்க இருந்தாலும் சரி, என்னோட ஒரே ரெக்வஸ்ட், நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தெரிஞ்சு இன்னொருத்தவனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் கண்டென்ட்டாக போடுங்க, உங்களுக்கு அது தெரிஞ்சால் மட்டும் போய் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு போட்டு, நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு காசு வருது, அதே மாதிரி நம்ம வந்து காசு சம்பாதிக்க போகிறோன்ற சந்தோஷமும் இருக்கும், நம்ம காசு சம்பாதிச்சிட்டோன்ற சந்தோஷமும் இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான எமோஷன்ஸ் இருக்குது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அதை ப்ரொமோட் பண்ணி காசு சம்பாதிச்சிட்டாங்க, அவன் ட்ரேடர் என்ன பண்ணிட்டான், இவங்க கிட்ட இருந்து காசு சம்பாதிச்சிட்டான். ஆனால் நீங்கள் ஒரு மோட்டிவ் இருக்கும், என்னன்னா ஓகே இவங்க சொல்லி இவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி நானும் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் கடைசியில் ஏமாற போகிறது நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ அவங்கவுங்க நம்மளை யூஸ் பண்ணி சம்பாதிச்சுட்டே தான் இருக்க போகிறாங்க, சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க. ஆனால் லைக் எப்படி சொல்கிறதுனா, இங்கே ஒரு சேயிங் இருக்கும்ல, ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மேலே என்னோட பெரிய ரெக்வஸ்ட் ஏன் அப்படின்னா, எனக்கு ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து எனக்கும் நடந்துருச்சு, எனக்கும் நடந்துச்சு. சமீபத்தில் ஸ்ரீலங்காலேருந்துலாம் ஒரு பிரதர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணார், இந்த மாதிரி வந்து எனக்கு ஆயிடுச்சு ப்ரோ, என்னோட அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சு ப்ரோ, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடந்துட்டுருக்கு. ப்ளீஸ் இதுக்கு மேலேயாவது அவேர்னஸாக இருங்க. ஸோ அவேர்னஸாக இருப்போம். ஸோ இதுக்கு மேலே யார்கிட்டையுமே நம்ம ஏமாற வேணாம், ஏமாறாமல் யாரும் இருக்க போகிறதில்ல. ஏதோ ஒரு கட்டத்தில் யாரோ ஒருத்தவங்க நம்மளை ஏமாற்ற தான் போகிறாங்க. பட் நம்ம வந்து எந்த விஷயத்தை நம்பி நம்ம போகிறோன்றதை தெரிஞ்சு போவோம். இது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்சு இறங்குங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணி இறங்குங்க, கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் நடக்கும். ஸோ திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம சேனல் க்ரோ ஆகி ஒரு கட்டத்துக்கு வரும்போதும் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரீச் பண்ணாங்க அப்படின்னா, எது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, என்னை பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்றத வந்து ஒரு ப்ராமிஸாகவும் எடுத்துக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வந்து அலர்ட் பண்ணுங்கள், அவேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மொமு பாண்டா. டேக் கேர், சகோ, ஸ்டே சேஃப், டாட்டா.